ஹாய், வெல்கம் டு ப்ரெஷி ஸ்டடி கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கரண்ட் அஃபயர்ஸ், நடப்பு நிகழ்வுகள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபஸ்ட் சேட்டலைட் ஆஃப் 2020, இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் இந்த 2020, அதுவும் போஸ்ட் கொரோனா பீரியட் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் EOS-01 அனுப்பப்பட்ட வாகனம் PSLV-C-49. என்னைக்கு அனுப்புனாங்கன்னா 7ஆம் தேதி நவம்பர் மாதம் 2020, 7/11/2020 தான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், இந்த வருடத்திற்கான முதல் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அந்த வெஹிக்கிள் நேம் PSLV-C-49 ஸ்ரீஹரிகோட்டா. கூடுதல் தகவல் என்னென்னா, ஏற்கனவே கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் ஃபெப்ரவரியில் ஃப்ரெஞ்சு கயானாலேருந்து ஒரு சேட்டலைட் அனுப்பியிருப்போம், பட் இதுதான் முதல் முதல்ல 2020 இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். இந்தியாஸ் ஃபஸ்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏர்போர்ட். இந்தியாவின் முதல் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பயன்பாடற்ற விமான நிலையம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதோட விடை டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இந்தியாஸ் ஃபஸ்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது டெல்லி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பர்சனாலிட்டி பற்றி பார்க்கலாம். கிரீஷ் சந்திர முர்மு ஜிசி முர்மு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யார் அப்படின்னா, இவர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதல் லெஃப்டினன்ட் கவர்னர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் அப்படிங்கிறதுலேருந்து யூனியன் டெரிட்டரியாக மாறினது நமக்கு தெரியும். ஸோ அப்போ யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்கணும். ஸோ யூனியன் டெரிட்டரியாக மாறின ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதல் லெஃப்டினன்ட் கவர்னர் யாருன்னா, அவர் கிரீஷ் சந்திர முர்மு. அவர் தான் அவருக்கப்புறம் இருக்கிற லெஃப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா. இவர் தான் இப்போதைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லெஃப்டினன்ட் கவர்னர். சரி, அப்போது முதல் லெஃப்டினன்ட் கவர்னரான கிரீஷ் சந்திர முர்மு என்ன ஆனார் அப்படின்னா, அவர் தான் இப்போது சிஏஜியாக இருக்கார், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கல் 148 கீழ் நியமிக்கப்படுற சிஏஜி, பிரசிடெண்டால் நியமிக்கப்படுகிற சிஏஜி பொறுப்பில் இருக்கிறவர் இவர் தான், கிரீஷ் சி முர்மு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பயிரை பயிரிட்டிருக்காங்க, அதுவும் இமாச்சல் பிரதேசத்தில். அந்த பயிருக்கு பேர் ஃபெருலா அசஃபோட்டிடா, வேறு ஒன்றும் இல்லைங்க, அது பெருங்காயம் தான். இது வரைக்கும் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பெருங்காயத்தை இமாச்சல் பிரதேசத்தில் முதல் முறையாக பயிரிட்டிருக்காங்களாம். கடந்த 2020 ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்க நாடான லெபனனில் பெய்ரூட் அப்படிங்கிற துறைமுக கிடங்கில் ஒரு வெடி விபத்து நடந்தது. அந்த வெடி விபத்துக்கு காரணமான வேதிப்பொருள் என்ன, கெமிக்கல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு பதில் அமோனியம் நைட்ரேட். லெபனன் எங்கே இருக்குது, ஆப்ரிக்காவில் இருக்குது. அங்கே இருக்கிற துறைமுகம் பெய்ரூட், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இந்த வெடி விபத்து நடந்தது. அதுக்கு காரணமான கெமிக்கல் என்ன, அமோனியம் நைட்ரேட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ப்ரெஷி ஸ்டடி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.